சரிம்மா, இப்போது ஆதி நீடல் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, மூணாவது. இதில் நம்ம உதாரணம் வந்து மூதூர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ மூதூர்னு ஒரு சொல்லை கொடுத்துட்டு இதை பிரித்து புணர்ச்சி விதி தருக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோம். இப்போ முதல்ல ஆதி நீடல் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ரைட். நம்ம எப்போவுமே சொல்கிற பண்பு பெயர் புணர்ச்சிக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான் இல்லையா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்த உடனே என்ன செய்கிறோம்னா இந்த மூதூரை பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? முதுமை கூட்டல் ஊர், முதுமை கூட்டல் ஊர். சரிங்களா, இப்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன ஆகும்? நிலைமொழியின் ஈற்றில் இருக்கக்கூடிய மை கெட்டு போகுது. சரிங்களா, எல்லாத்துலேயுமே பண்பு பெயர் புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஈற்றில் வரக்கூடிய மை விகுதி வர மாதிரி தான் பிரிக்க முடியும். அப்படி பிரித்ததும் அந்த மை போயிடும். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ஈறு போதல் விதிப்படி மை போயிடுச்சு. ரெண்டாவது ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது மூ அப்படின்றது மூவாக மாறுது. இப்போ நம்ம விதி என்ன பார்த்தோம்? ஆதி நீடல் அப்படின்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்குல்ல, ரைட். இப்போ ஆதினா என்ன, நீடல்னா என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆதி அப்படின்னா இந்த சொல்லினுடைய முதல் எழுத்து. நம்ம திருக்குறளில் கூட சொல்லிக்கிறோம்ல, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன். ஆதி, ஆதி என்பது முதலாவது. அப்போது இந்த முதலாவது எழுத்து மு என்ற முதலாவது எழுத்து மூவாக நீளுது. இதுக்கு பேர் தான் ஆதி நீளல். குறில் நெடிலாக மாறுது. எந்த எழுத்து? முதல் எழுத்து, நிலைமொழியினுடைய முதல் எழுத்து. முதல் என்பது ஆதி, குறில் நெடிலாக நீளுது. சரிங்களா, இதுதான் ஆதி நீளல். சரியா, ரைட். இப்போது ஆதி நீடல் விதிப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆக முதுமை கூட்டல் ஊர் அப்படின்னு பிரிக்கிறோம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுறோம்? இந்த மூவை மூவாக மாறுது. எப்படி மாறுது? ஆதி நீடல் விதிப்படி. மூணாவது ஸ்டெப்பு பாருங்கள். இப்போ பாரு, மூ எழுதியாச்சு இல்லையா, மூது கூட்டல் ஊர். இப்போ மூணாவது என்ன நடக்குது பாருங்கள். நம்ம ஏற்கனவே அந்த மெய்யீற்று புணர்ச்சியில் நம்ம பார்த்தோம் இல்லையா, உயிரீற்று புணர்ச்சியில், அதாவது உகரம் வந்தாலே, குற்றியல் உகர புணர்ச்சி பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா. இந்த குசுடு துபுர் நிலைமொழியின் ஈற்றில் உகர எழுத்துகள் வந்தால் அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தோம். வருமொழியின் முதல் வந்து உயிரெழுத்து வந்தால் உயிர் வரின் உக்குரல் தான் ஊர்ந்து வந்த மெய்யை அங்கேயே விட்டுட்டு ஊ ஓசை ஓடி போயிடும், ஞாபகம் இருக்கா. சரி, அதாவது இப்போ என்ன சொன்னேன், இப்போ மூது அப்படி இப்போ இங்கே காட்டுறேன் பாருங்க, அதாவது மூ து கூட்டல் ஊர் இல்லை. இப்போ இந்த இத்து கூட்டல் உ, இங்கேயும் உயிரெழுத்து இங்கேயும் உ ஓசை வருது இல்லை. உயிர் வரின் உக்குரல் தான் மே ஊர்ந்து வந்த மெய்யை அங்கேயே விட்டுட்டு ஊ ஓடி போயிடும் இல்லையா, அதுதான் இங்கே உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். சரி, இப்போ ஓடி போன பிறகு இங்கே என்ன ஆகிப்போச்சு, இத்து குட்டல் ஊவில் இருக்கக்கூடிய ஊ ஓடி போயிடுச்சுன்னா என்ன நிற்கும், இத்து மட்டும்தான் நிற்கும். அப்போது நம்ம எழுதும்போது அடியகரம் ஐயாதல் விதிப்படி முதல் ஆதி, சாரிம்மா, ஆதி நீடல் விதிப்படி முதல் எழுத்து மு என்பது மூவாக மாறியாச்சு. அடுத்தது தூ இங்கே என்னவாய்ப்போச்சு, உயிர் வந்ததால் இதில் இருக்கக்கூடிய ஊ ஓசை இத்தை விட்டுட்டு ஊ ஓசை ஓடி போயிடுச்சு. இப்போ நாலாவதாக என்ன நடக்குது பாருங்கள், மூ இத்து குட்டல் ஊ தூ, இத்து குட்டல் ஊ தூ. அப்போது சேர்த்து எழுதும்போது மூதூர் என புணர்ந்தது. இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கம்மா, இந்த விதிக்கு பேர் வந்து ஆதி நீடல். ஆதி நீடல்னா முதல் எழுத்து குறில் நெடிலாக நீண்டு ஒலிக்கிறது. சரிங்களா, அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா மூதூரை பிரிக்கிறோம், முதுமை குட்டல் ஊர். அப்போ அதுக்கு விதி பாருங்கள், ஈறு போதல் விதிப்படி முதுமை கூட்டல் ஊர் ஈறு போதல் விதிப்படி மை நீங்கிடுது. அதுக்கப்புறம் முது கூட்டல் ஊர், இந்த முது கூட்டல் ஊர் எந்த விதிப்படி மூது கூட்டல் ஊராகுது, ஆதி நீடல் விதிப்படி முது கூட்டல் ஊர் மூது கூட்டல் ஊராக மாறுது. மூணாவது
உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். எப்படி ஓடுது? இப்போ மூது குட்டல் ஊர் இருந்ததுனால, உயிர் வந்ததுனால இந்த தூள் இருக்கக்கூடிய ஊ ஓசை ஓடி போயிடுது. அப்போ வெறும் இத்து மட்டும்தான் அங்கே இருக்கும், சரிங்களா? அப்போ எப்படி எப்படி பிரியும்? மூ இத்து மூத் மூத் குட்டல் ஊர். இப்போ நடக்கிறது என்னவா இருக்கும்? உடல் மேல் மெய்க்கு பேர் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மெய் எழுத்து இந்த இத்து பேர் மெய். மெய்க்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொல்லியிருக்கேன், உடல்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இது என்ன எழுத்து? உயிர்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இது உயிர் எழுத்து. இந்த உடல் இந்த உயிர் எழுத்து என்ன செய்யுது? உடல் மேல், சரியா, உடல் மேல் உயிர் வந்து என்ன செய்யுது? ஒன்றும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி இத்து குட்டல் ஊ தூவா மாறி நம்ம சேர்க்கும்போது மூதூர் என புணர்ந்தது. ஆக இதுதான் ஆதிநீடல் விதி, சரிங்களாம்மா? ஆக ஆதிநீடல் விதி எந்தெந்த முறைப்படி பாருங்கள் இன்னொரு வாட்டி. ஒன்று ஈறு போதல் விதிப்படி மை போயிடுது, அப்புறம் ஆதிநீடல் விதிப்படி முது என்பது மூதுவாக மாறுது, அடுத்தது தூ இருக்கிறதுனால உயிர் வரின் உக்குரல் அந்த இத்து அங்கேயே விட்டுட்டு தான் ஊர்ந்து வந்த இத்து மெய்யெழுத்து அங்கேயே விட்டுட்டு ஊ ஓசை ஓடி போயிடுது. நாலாவது ஸ்டெப் என்ன நடக்குது? உடல் மேலே உயிர் வந்து ஒன்றுதல், சரிங்களாம்மா? புரிஞ்சுதா? சரி, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லலாம், சரிங்களா? ரைட், அடுத்ததுக்கு போகலாமா? ரைட், நாலாவதா அடி அகரம் ஐ ஆதல். அடி அகரம் ஐ ஆதல் இப்போவே நமக்கு தெரிஞ்சிருச்சு, அகரம் ஐயாக மாறப்போகுதுன்றத விதி வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? எப்படி மாறப்போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம், சரிங்களா? ரைட், இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். பைந்தமிழ், பைந்தமிழ் எப்படி பிரிப்போம்? கரெக்ட், பசுமை கூட்டல் தமிழ், பசுமை கூட்டல் தமிழ். நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன நடக்கும். ஆ, வெரி குட். ஈறு போதல் விதிப்படி மை போயிடுது, அதுக்கு அடுத்தது மை போன பிறகு என்ன நடக்குது இங்கே இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். அடி அகரம் விதி என்ன பார்த்தோம்? அடி அகரம் ஐ ஆதல். இந்த அகரம் என்னவா மாறுது? ஐகாரமாக மாறுது. எப்படி மாறுது பாருங்கள். இப்போ பசு இல்லை, ஈறுபோதல் விதிப்படி மை போயிடுச்சு, மீதி என்ன இருக்குது? பசு தான் இருக்குது இல்லையா. இப்போ பாவை பிரிங்க, இப்பு கூட்டல் ஆ, பாப்பிரிங்க இப்பு கூட்டல் ஆ. இப்போது இந்த அகரம் அடி அகரம் என்னவா மாறப்போகுதுன்னா, இப்பு கூட்டல் ஐயாக மாறுது. இது பேர் தான் அகரம் ஐகாரமாக மாறுவது, சரியா? அடியகரம் ஐயாதல். அப்போ இங்கே இப்போ தெரியுதுங்களா, பசுமை கூட்டல் தமிழ் ஈறு போதல் விதிப்படி மை போயிடுச்சு, பசு கூட்டல் தமிழ்னு இருக்குது. இந்த பா இங்கே பையாக எப்படி மாறுச்சு? எந்த விதிப்படி? கரெக்ட், அடியகரம் ஐயாதல் விதிப்படி ப என்பது பையாக மாறி பைசு கூட்டல் தமிழ்னு மாறுது. மூணாவது ஸ்டெப் என்ன நடக்குது பாருங்கள். பைசு இந்த சூனு வந்துட்டாலே இது வந்து எடுத்துடணும், சரியா, இது வந்து மறைஞ்சிரும். அதாவது இதுக்கு பேர் வந்து இணையவும் அப்படின்னு சொல்லி இதை நம்ம சொல்லுவோம். இணைக்கிறதுக்காக இடையில் இந்த சூ அப்படின்ற எழுத்து வந்து அதை எடுத்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இணை எழுத்துகள் பார்த்தோம்ல, தகரம் அதாவது என்ன சொல்கிறது, இன்னும் நட்பு எழுத்துகள் பார்த்தோம் இல்லையா, கசட தப்பராக்கு கஞ்சன நம்மன இனம், சரிங்களா? கசட தப்பராக்கு கஞ்சன நம்மன இனம், சரிங்களா? அந்த நட்பெழுத்துப்படி இப்போ நல்லா கவனிங்க, பை சூவில் இருக்கக்கூடிய இணையவும் அப்படின்ற விதிப்படி சூ போயிட்டு இணைக்க போகிறோம், சரிங்களா? இணைக்கிறதுக்கு இடைஞ்சலாக எது இருக்குதுன்னா இந்த சூ இருக்குது, இந்த சூ வந்து கெட்டுடும், சரிங்களா? அப்போ இணையவும் விதிப்படி சூ கெட்டுட்டு அதாவது மறைஞ்சிட்டு பை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ மூணாவதா பை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போது இங்கே வருமொழியின் முதல் தாளை இருக்கிறதுனால இதுக்கு இனம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் நம்ம. கசட தப்பற த ப ர, கசட தப்பறாக்கு எது நட்புன்னு பார்த்தோம், இங்கு ஞன நமன, சரிங்களா? இன்னு இந்து இம்மு இன்னு, இதுக்கு இதுதான் இனம்,
இல்லையா? அப்போது தகரத்துக்கு இனம் யார்? ந இந்து. சரியா? தன்னகர இந்து. சரியா? தன்னகரமை. அப்போது இங்கே தா வந்ததுனால அதுக்கு இனம் என்ன வருது? இந்து நம்ம போடுறோம். தாக்கு இனம் யார்? இந்து. அப்போது சு போயிடுச்சு, பை குட்டல் தமிழ்னு இருக்குது. தாக்கு இனம் யார்? இந்து. தாக்கு இனம் யார்? இந்து. அப்போ என்னவாச்சு? இனமிகள் விதிப்படி தாக்கு இனமான இந்து இங்கே வந்து பைந்தமிழ் என புணர்ந்தது. புரிஞ்சுதாம்மா? இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்க. அடி அகரம் ஐ ஆதல். இப்போது அடி அகரம் ஐ ஆதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், பைந்தமிழ். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பசுமை கூட்டல் தமிழ்னு பிரிச்சிட்டோம். ஈறு போதல் விதிப்படி மை போயிடுச்சு. அதுக்கப்புறம் பசு குட்டல் தமிழ்னு இருக்குது. இந்த பசு குட்டல் தமிழ் என்னவா ஆகுதுன்னா, அடி அகரம் ஐயாதல் விதிப்படி இப்பு குட்டல் ஆ என்ற பா இப்பு குட்டல் ஐ அப்படின்னு சொல்கிற பையாக மாறுது. இந்த விதிக்கு பேர் தான் அடி அகரம் ஐ ஆதல். அடி என்பது இந்த முதலாவது இருக்கக்கூடிய அகர எழுத்து. சரிங்களா? அடுத்தது பைசு கூட்டல் தமிழ்னு இருக்குது. இந்த சூ என்ன பண்ணுது, இடையில் இந்த சூ வந்து தேவையில்லாமல் இருக்கிறதுனால அதை இணைக்க, நம்ம இணைக்கிறதுக்கு இடைஞ்சலாக இந்த சூ இருக்கிறதுனால அதை இணையவும் என்ற விதிப்படி இந்த சூவை எடுக்கிறோம். அடுத்தது என்ன நடக்குது, பை கூட்டல் தமிழ்னு ஆகுது. இந்த பை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எடுத்து வருமொழியினுடைய முதல் தகரமாக இருக்கிறதுனால, சரியா, இந்த தகரத்துக்கு இனமான இந்து இங்கே தோன்றி பைந்தமிழ் என புணர்ந்தது. அப்போ இதுக்கு என்னென்ன விதிகள் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு ஈறு போதல். ஈறு போதல் விதிப்படி மை போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்பு குட்டல் ஆ என்ற அகரம் இப்பு குட்டல் ஐ என பையாக மாறுது. அடி அகரம் ஐ ஆதல். சரியா? பா வந்து பையாக மாறுது. அடுத்தது இணையவும் அப்படின்ற விதிப்படி சூ கெட்டுட்டு இனமிகள் விதிப்படி தாக்கு இனமான இந்து அங்கு தோன்றி பைந்தமிழ் என புணர்ந்தது. புரிஞ்சுதாமா? அடுத்தது போகலாமா? சரி, அடுத்த விதி பார்த்திங்கன்னா தன்னொற்று ரெட்டல். அடுத்த விதி என்ன? தன்னொற்று ரெட்டல். இப்போ இதுலேயே கூட நமக்கு விளக்கம் தெரியணும். தன் ஒற்று ரெட்டல் அதாவது என்ன அர்த்தம்னா, இதுக்கு தனி குறில் பக்கத்தில் ஒற்று, ஒற்றுன்னா என்னது மெய்யெழுத்துன்னு அர்த்தம். ஒற்றுனா என்ன அர்த்தம்? ஒற்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா மெய்யின் அர்த்தம். சரிங்களா? ரைட். தன் ஒற்று அதாவது தனி குறில் பக்கத்தில் ஒற்று வந்தால் இரட்டும். தன்னொற்று ரெட்டல். ரெட்டல்னா இரட்டிக்கிறது. சரி, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். கவனிங்கம்மா, நெட்டிலை. இப்போது நம்ம எடுத்துக்காட்டால் வெற்றிலை கூட பார்க்கலாம். வெற்றிலை. சரிங்களா? ரைட். இப்போ நமக்கு இங்கே கொடுத்த எடுத்துக்காட்டை முதலாவது பார்க்கலாம். நெட்டிலை. இப்போ இதை நம்ம பிரிக்கும்போது எப்படி பிரிப்போம்? எப்போவுமே பண்பு பெயர் புணர்ச்சி மை விகுதி பெற்று வர மாதிரி பிரிக்கணும் இல்லையா? அப்போது நெடுமை கூட்டல் இலை. இப்போ நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன நடக்கும். ரைட். முதலாவது இருக்கக்கூடிய இது என்ன செய்யும்? மை போயிடும். அப்போ இதுக்கு விதி என்ன? ஈறு போதல். இதுக்கு விதி என்ன? ஈறு போதல். அடுத்தது என்ன நடக்குது கவனிங்க, நெடு குட்டல் இலை. மை போயிடுச்சுன்னா இங்கே என்னாகும்? நெடு குட்டல் இலை. இப்போ நல்லா கவனிங்க, தனி குறில் பக்கத்தில், சரியா, தனி குறில் பக்கத்தில் ஒற்று இரட்டிக்கும். இப்போ இந்த டூவில் என்ன இருக்குது பாருங்கள், இட்டு குட்டல் ஊ. இட்டு குட்டல் ஊ. இந்த இட்டு டபுள் ஆகும். இட்டு என்ன நடக்குது? டபுள் ஆகும். சரிங்களா? இதுதான் தன்னொற்று இரட்டல். தனி குறில் பக்கத்தில் இரண்டு, அதாவது தனி குறில் பக்கத்தில் ஒரு ஒற்று வந்தால் அந்த ஒற்று என்ன செய்யும்? இரட்டிக்கும். சரிங்களா? ரைட். அந்த அடிப்படையில் தனி குறில் முன், அதாவது ஒற்று இரட்டித்தல் விதி. ஒற்று இரட்டித்தல். சரி, ஒற்று இரட்டித்தல் விதிப்படி என்ன நடக்குது? நெட் இல்லை. ரைட். இங்கே அடுத்தது பாருங்கள், நிலைமொழியின் ஈற்றில் உகர ஓசையும் வருமொழியின் முதல்ல உயிர் ஓசையும் வந்தால் உயிர் வரின் உக்குரல் மெய்ய விட்டுட்டு ஓடி போயிடும். ஞாபகம் இருக்குல்ல? அப்போ அதுக்கு விதி என்ன? உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் விதிப்படி இங்கே என்ன போச்சு, இந்த டூவில் இருக்கக்கூடிய ஊ ஓசை ஓடி போயிடுது. என்ன இருக்குது மீதி? இட்டு மட்டும் இருக்குது. அப்போ இங்கே என்ன மூணாவது ஸ்டெப் எடுத்து எழுதும்போது நெட்,
இட்டு இட்டு நெடில் அதாவது எப்பவுமே குறி ஒரு குறில் தனி குறில் எழுத்து பக்கத்தில் ஒரு ஒற்று வந்தால் அந்த ஒற்று இரட்டிக்கும். அதுதான் தன்னொற்று இரட்டித்தல். தனி குறில் பக்கத்தில் ஒற்றெழுத்து வந்தால் அந்த ஒற்று இரட்டிக்கும். இப்போ எடுத்துக்காட்டால் முள்ளிலைன்னு ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களா, முள்ளிலை. இல்லை இப்போ மூ என்பது தனி குறில், இல் என்பது ஒற்று. இல்லை இப்போ கவனி, இல் கூட்டல் இ லி. இல்லை இப்போ எழுதும் போது முள் கூட்டல் இலை அப்படிதானே நம்ம பிரிக்கிறோம். இல்லை அப்போது இல் தனி குறில் பக்கத்தில் இல் வந்தால் அந்த இல் என்ன செய்யும், இரட்டிக்கும். இல்லை அப்போ இருக்கும்போது முள் கூட்டல் இலை, அப்போது மூ இல் இல் இலை. இப்போ சேருன்னு பார்க்கலாம், முள் இல் கூட்டல் இ லி. ஒற்று இரட்டித்தல். இரட்டித்த பிறகு என்ன நடக்கும், நிலைமொழியின் ஈற்றில் ஒரு மெய்யெழுத்தும் வருமொழியின் முதல் உயிரும் வந்தால் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றும். இல்லை சேம் அதே தான் இங்கேயும் நடக்குது சரிங்களா. இப்போ நெட்டிலை, அதில் இருக்கக்கூடிய ஊ ஓசை ஓடி போயிடுச்சு. இப்போ ரெண்டு மெய்யெழுத்து இட்டு இட்டு ரெண்டு இருக்குது. இப்போ என்ன நடக்குது, இதில் இருக்கக்கூடிய இட்டு ஒன்றும் இங்கே இருக்கக்கூடிய ஈயும் சேர்ந்து டியாக மாறுது. அப்போ சேர்த்து எழுதும்போது நெட்டிலை. புரியுதாமா, ஆக நெட்டிலை தன் ஒற்று இரட்டித்தல், தனி குறில் பக்கத்தில் ஒற்று வந்தால் அந்த ஒற்று இரட்டிக்கும். அப்போ நெட்டிலை அப்படியே எப்படி பிரிக்கிறோம், நெடுமை கூட்டல் இலைன்னு பிரிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இருபோதல் விதிப்படி மை போயிடுச்சு, அடுத்தது நெடு கூட்டல் இலையாக மாறுது. அப்போ என்ன நடக்கும்னா, தனி குறில் பக்கத்தில் இந்த மாதிரி இட்டு அதாவது டூ டூக்கான மெய்யெழுத்து இல்லையா, இந்த மாதிரி வரும்போது ஒற்று இரட்டித்தல் விதிப்படி இட்டு ரெண்டு இட்டாக இங்கே மாறுது. இங்கே ரெண்டாவது இட்டு ஏன் வருது அப்படின்னா, இந்த உகரத்தில் இருக்கக்கூடிய ஊ ஓசை ஓடி போயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய இட்டு. அப்போ நெட்குட்டல் இலை. இப்போ என்ன நடக்குது, இந்த இட்டும் ஈயும் சேர்ந்து டியாக மாறி நெட்டிலை என புணர்ந்தது. அப்போது இந்த தன்னொற்று இரட்டித்தல் சொல்லு புணர்ச்சி விதிகள் என்னென்ன நடக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈறுபோதல் விதிப்படி மை போயிடுச்சு, தன்னொற்று இரட்டல் விதிப்படி ரெண்டு குறில் பக்கத்தில் ரெண்டு ஒற்றுகள் வருது. அப்படி வரும்போது எப்படி வருது, அது உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடும் விதிப்படி அதில் இருக்கக்கூடிய டூவில் இருக்கக்கூடிய உகர ஓசை ஓடி போயிடுது, அதில் இருக்கக்கூடிய இட்டு அப்படியே நின்றுடுது. அதுக்கப்புறம் நாலாவது என்ன நடக்குது, அந்த நிலைமொழியின் ஈற்றில் இருக்கக்கூடிய இட்டும் வருமொழியின் முதல்ல இருக்கக்கூடிய இலையும் ஈயும் சேர்ந்து நெட்டிலை என புணருது சரிங்களா. இது பேர் தான் தன்னொற்று இரட்டித்தல். தனி குறில் பக்கத்தில் ஒற்று வந்தால் இரட்டும். நீங்கள் இதுக்கு சில இன்னும் எடுத்துக்காட்டுகள் கூட பார்க்கலாம். வெற்றிலை நீங்கள் வேணால் உங்களுக்கு நான் கடைசியாக பாடம் முடிச்சுட்டு உங்களுக்கு வீட்டு பாடம் தரேன், நீங்கள் அந்த சொல்ல நீங்கள் பிரித்து புணர்ச்சி விதி எனக்கு எழுதி காட்டுறீங்க சரிங்களா. ரைட், அடுத்தது ஆறாவது நம்ம பார்க்கக்கூடியது முன்னின்ற மெய்திரிதல். முன்னின்ற மெய்திரிதல் சரி, அதாவது இந்த முன்னின்ற மெய் திரிதல் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிடும், ஏதோ ஒரு சொல்லினுடைய முன்னாடி இருக்கக்கூடிய மெய்யெழுத்து வேறொரு மெய்யாக திரியுதுன்னு அர்த்தம். திரியுதுன்னா மாறுதல்னு அர்த்தம். திரிதல்னா என்ன அர்த்தம், மாறுதல் சரியா. எது என்னவா மாறப்போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டால் செந்தமிழ், எடுத்துக்காட்டால் என்ன பார்க்க போகிறோம், செந்தமிழ். ஃபஸ்ட்டு நம்ம பிரிக்க போகிறோம் செந்தமிழ் எப்படி பிரிப்போம், குட். செம்மை கூட்டல் தமிழ்னு பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன வரும், ஈறுபோதல் விதி. ஈறுபோதல் விதிப்படி மை போயிடுச்சு, அடுத்தது என்னவாயிடும், செம் குட்டல் தமிழாக மாறுது. அடுத்தது என்ன பாருங்க, இந்த இம்மு முன்னின்ற மெய் நிலைமொழிக்கு இந்த சேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மெய் திரிதல், முன்னின்ற மெய் திரிதல் விதிப்படி இம்மு திரிந்து தாக்கு இனம் என்னன்னு பார்த்தோம், இந்துன்னு பார்த்தோம். ஏற்கனவே நம்ம இந்த இதில் அடி அகரம் ஐயாதல பார்த்தோமா இல்லையா, தாக்கு இனம் யார் இங்கே, இந்துன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி மகரம் போயிட்டு இந்த தாக்கு இனமான இந்து இங்கே வந்து என்னவா மாறுது, இங்கே செந்தமிழாக மாறுது. புரியுதா, இன்னொரு வாட்டி பாருங்கள், முன்னின்ற மெய்திரிதல். முன்னின்ற மெய்திரிதல் ஆக ஒரு மெய்யெழுத்து
இன்னொரு எழுத்தாக இன்னொரு மெய்யாக என்ன செய்து மாறுதுன்னு அர்த்தம் இல்லையா. செந்தமிழ் பிரிக்கும்போது செம்மை கூட்டல் தமிழ். அப்போது ஈரப்போதல் விதிப்படி மை போயிட்ட பிறகு வெறும் செம்கூட்டல் தமிழாக இருக்குது. இப்போது இந்த செம்கூட்டல் தமிழ் ரெண்டும் சேர்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மெய் மகர மெய், அதாவது நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம்ல, சு வந்தால் கெட்டுடும், இம்மு வந்தால் திரியும், அது ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. சு அப்படின்னு முடிஞ்சதுன்னா அந்த சு இணையவும் அப்படின்ற விதிப்படி அது கெடும், கெடும்னா மறையும்னு அர்த்தம். அதே இம் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இந்த இம்மு திரியும், வேறொரு எழுத்தாக திரியும் சரியா. அப்போ இங்கே என்னவா தெரியுதுன்னா வருமொழியின் முதல் தகரமாக இருக்கிறதுனால, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா கா சா தாப்பா கசட தப்பரன்னு பார்த்தோம் இல்லையா, கா சா தாப்பா அதுக்கு இனம் யார் அப்படின்னா அந்த நட்பெழுத்துகள், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா நட்பெழுத்துகள். ஆக இங்கே தா இருக்கிறதுனால தாக்கு இனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்து, அதனால தான் இங்கே என்னவா மாறுது செந்தமிழ். அப்போது முன்னின்ற மெய்த்திரிதலுக்கு விதிகள் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈறுபோதல் விதியும் முன்னின்ற மெய்த்திரிதல் விதியும் சரிங்களா. இதுதான் என்னது ஆறாவது விதியாகிய முன்னின்ற மெய்த்திரிதல் ரைட். கடைசியாக 7-8 இன்னும் இரண்டு விதிகள் தான் இருக்குது, சரி இதை பார்த்துடலாம். 7வது விதி கவனிங்கம்மா இனமிகள். நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்தோம் இல்லையா இனமிகள் இனமிகள்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதை தனியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இப்போ இனமிகள்னே ஒரு விதியை கொடுக்குறாங்க ரைட். அதுக்கு இனமிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கருங்கடல். சரி இப்போ நீங்கள் பிரிங்க பார்க்கலாம், கருங்கடல் எப்படி பிரிப்போம், கருமை கூட்டல் கடல் எல்லாமே பண்பு பெயரில் மை விகுதியோடு தான் நம்ம பிரிக்கணும் சரிங்களா, அதுதான் பண்பு பெயர் புணர்ச்சி ரைட். அப்போ இப்போ இங்கே கருமை கூட்டல் கடல்னு பிரிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன வரும் இப்போ விதிக்கு பேர், வெரி குட், மை விகுதி போயிடுது இல்லையா, ஈறு போதல் விதிப்படி மை போயிடுச்சு. அடுத்தது என்ன நடக்குது செகண்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், வெறும் கரு, இந்த கரு அப்படியே எழுதுறோம். இப்போது மை போயிட்ட பிறகு என்ன நடக்குது, காக்கு இனம் யார் இங்கன்னு பார்த்தோம் கவனிங்க, கசடத்தப்பற வல்லினத்துக்கு இனம் யாருன்னா மெல்லினம், வல்லினத்துக்கு இனம் யாரு மெல்லினம். இவங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நட்பெழுத்துகள்னு சொல்லுவோம், இவங்களுக்கு இவங்க தான் ஃப்ரெண்டு சரிங்களா. கசடத்தப்பறக்கு அதாவது வல்லினத்துக்கு மெல்லினம் தான் இனம் சரிங்களா. காக்கு இனம் இங்கு, சாக்கு இனம், நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த உயிரீற்றுகள் நம் நடத்தும் போதே உங்களுக்கு நான் சில உதாரணங்கள் எல்லாம் உங்களுக்கே கூட பயிற்சி கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கலாம் ரைட். அப்போது தங்கம் சிங்கம் இங்கு பக்கத்தில் ககர வரிசை தான் வரும், இஞ்சி பக்கத்தில் சகர வரிசை தான் வரும், இஞ்சி மஞ்சள் இல்லை அதே மாதிரி மூணுச்சுழி இன்னு இல்லை, நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா மூணுச்சுழி இன்னு வருமா ரெண்டு சுழி இன்னு வருமானன்ற ஒரு குழப்பம் நமக்கு வரும், அப்படி வராமல் இருக்கணும்னா இது நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இல்லை. அப்போ டகரம் வந்தாலே மூணுச்சுழி இன்னு தான் வரணும், வண்டி இல்லை தண்டு நண்டு டு டகரம் வந்தாலே டகரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய மெய் என்ன தான் மூணுச்சுழி இன்னு தான் வரும். அதே மாதிரி பந்து இந்து பக்கத்தில் தகர வரிசை தான் வரும் இல்லையா, அதே மாதிரி இம்மு பக்கத்தில் பகர வரிசை தான் வரும், பம்பரம் பாம்பு இல்லையா ரைட். அதே மாதிரி இங்கே கவனிங்க ரெண்டு சுழி இன்னு, ரெண்டு சுழி இன்னு பக்கத்தில் என்ன தான் வரும், ரகர வரிசை தான் வரும், இன்று நன்றி வருதா இல்லையா. ஆக இதுதான் நட்பெழுத்து. இன்னும் நம்ம இலக்கண ரீதியாக சொல்லணும்னா இன எழுத்துகள் சரிங்களா. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், கருமை ஈறுபோதல் விதிப்படி மை போயிடுச்சு, வெறும் கரு குட்டல் கடல்னு இருக்குது. இப்போ இந்த காக்கு இனம் யார் இங்கே இங்கு, அப்போது நம்ம சேர்க்கும் போது எப்படி எழுதுவோம், கருங்கடல். இப்போ இந்த இங்கு ஏன் வந்துச்சு, இனமிகள் விதிப்படி இங்கு இங்கே வந்துச்சு சரிங்களா. இதுதான் இனமிகள் விதி. அப்போ இனமிகள் விதிக்கு என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈறுபோதல் ஒன்று இனமிகள் ஒன்று சரிங்களா, இது ரெண்டு விதி தான் இனமிகள் விதிக்கு. லாஸ்ட் அடுத்தது 8வது என்ன பார்க்குறோம் அப்படின்னா இணையவும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அதாவது இணைக்கும் போது சூ வந்துச்சுன்னா அந்த சூவை நம்ம எடுத்துகிட்டு இணைக்கணும்னு பார்த்தோம்ல ரைட், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரியா. அதுக்கு தனியாக ஒரு விதி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இணையவும் எடுத்துக்காட்டு பைன் தளிர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பைன் தளிர் எப்படி பிரிப்போம், பசுமை கூட்டல் தளிர், பசுமை கூட்டல் தளிர் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பிரிக்கிறோம், பசுமை கூட்டல் தளிர் விதி என்ன வரும் நீங்களே சொல்லுங்கள். வெரி குட், மை ஈறுபோதல் விதிப்படி மை போயிடுச்சு. ரெண்டாவது இங்கே என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பைந்தமிழ் பார்த்தோமா, அடியகரம் ஐயாதல்
ஆச்சா, அடியகரம் ஐயாதல் விதிப்படி பை சு கூட்டல் தமிழ்னு பிரியுது. அடுத்தது இங்கே சு வந்ததுனால என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இணையவும் எனும் விதிப்படி சு போயிடுச்சு. சு போயிடுச்சா, அப்போ என்ன நடக்கும், வெறும் பை மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, அப்போ வெறும் பை மட்டும் இருக்கும். இப்போ இந்த பைக்கு வருமொழியின் முதல் எழுத்து தகரமாக இருந்தால் தாக்கு இனம் யாரு, இந்து. தாக்கு இனம் யாரு, இந்து. அப்போ சேர்க்கும்போது எப்படி எழுதுவோம், பைன் தமிழ். இன்னொரு வாட்டி பாருங்கம்மா, இணையவும் அப்படின்ற விதிக்கு என்னென்ன நடக்குது பாரு. இப்போ பைன் தளிர் அப்படின்ற எடுத்துக்காட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பிரிக்கிறோம், பசுமை கூட்டல் தளிர்னு பிரிச்சிட்டோம். ஈறு போதல் விதிப்படி மை போயிடுச்சு இல்லையா. அடுத்தது பசு, இந்த ப எப்படி பையாக மாறுதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போது அடி அகரம் இப்பு கூட்டல் ஆ என்னவா மாறுது, இப்பு கூட்டல் ஐயாக மாறுது. இந்த பா என்னவா மாறுது, ஐயாக மாறுது. இதுதான் அடி அகரம் ஐ ஆதல் விதிப்படி பா பையாக மாறியாச்சு, இப்பு கூட்டல் ஐயா மாறிடுச்சு. அடுத்தது இணையவும் விதிப்படி, இணையவும் அப்படின்ற விதிப்படி இந்த சு மறைஞ்சி போகுது. மறைஞ்சிட்ட பிறகு வெறும் பை மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன நடக்கும், இந்த தாக்கு இனமான இந்து இங்கே தோன்றும். சரிங்களா, இனமிகள் விதிப்படி பைந்தமிழ் என புணர்ந்தது. அப்போது இதுக்கு விதிகள் பாருங்கம்மா, ஈறு போதல் விதி, அடியகரம் ஐயாதல் விதி, இணையவும் இனமிகள். இணையம்னாலே அந்த சூ கெடுதுன்னு அர்த்தம். சரிங்களா, சூ மறையறதுக்கு பேர் இணையவும். அதே மாதிரி முன்னின்ற மெய்த்திரிதல், இந்த முன்னின்ற மெய்த்திரிதல்னா இம்மு இன்னொரு எழுத்தாக திரியும், மாறும். சரியா, இம்மு வந்து மாறும், இது வந்து மறையும், சு வந்து மறையும், ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. சரிங்களா, இதுதான் இணையவும், புரிஞ்சுதா. இதுதான் புணர்ச்சி விதி. அதாவது என்ன புணர்ச்சின்னு பார்த்தோம், பண்பு பெயர் புணர்ச்சி. அப்போ பண்பு பெயர் புணர்ச்சிகள் அந்த விதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே முறை சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். ஈறு போதல் விதி, இடையுகரம் ஈயாதல் விதி, ஆதி நீடல் விதி, அதுக்கடுத்தது அடி அகரம் ஐயாதல், தன்னொற்றிரட்டல், முன்னின்ற மெய்த்திரிதல், இனமிகள் இணையவும். இதுதாங்க என்னது, பண்பு பெயர் புணர்ச்சியினுடைய விதிகள். சரிங்களா, இதுக்கு சில உதாரணங்கள் உங்களுக்கு நான் வீட்டு பாடம் கொடுக்குறேன், அதை நீங்கள் என்ன செய்கிறீங்க, எனக்கு எழுதி அனுப்புகிறீங்க. சரிங்களாம்மா, சரி. இதுவரைக்கும் நடத்தினது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு பாருங்கள். அப்படி ஒருவேளை எதுலையாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு நீங்கள் கேட்கலாம். சரிங்களா, வாழ்த்துக்கள்மா.